அஸ்ஸலாமு அலைக்கும். சபினாஸ் கிச்சன் எல்லாருக்கும் ஸ்வாகத்தா. இன்னத்தை ரெசிபி ஆயிட்டிக்கிடு ஸ்பெஷல் சாம்பார் மசாலா. அதுக்கு வேணாய இன்க்ரீடியன்ஸ் நோக்குவா. கொத்தம்பரி, ஜீரிகை, உந்திர வேலை, துகரி வேலை, அரி, தெல்மெத்தை, இங்கு, ரெட் சில்லி பவுட்ரு, மஞ்சள், ரெட் சில்லி. இதெல்லாம் எத்தனைக்கு எத்தனை வேணும்ட்டு நான் சொல்கிறேன் நோக்கிறோம். ஒரு கப்பிடத்தர கொத்தம்பரி, இது சிறிய கப்பு. நீங்கள் வேணும் வெளிய கிளாஸில் வைக்கிற வெளியே கிளாஸிலும் வைக்கா. இது நான் சிறிய ஒரு கப்பில் எடுத்துன்றோம். முக்கால் கப்பிடத்தர உந்திர வேலை, முக்கால் கப்பிடத்தர ஜீரிகை, முக்கால் கப்பிடத்தர தொகரி வேலை, சென்னை வேலை கறியாக்கிறது, ஒரு கப்பிடத்தர அரி, ஏது ஓடு, ஒயிட் ரைஸ் ஓடு, பின்ன சோறாக்குறல அரியும் ஓடு, நீங்கள் அது நீங்கள் ஆப்ஷன் ஆகிட்டுக்குது. நீங்கள் மனசு இந்த பச்சரி வேணும் எங்கிட்டோல, இது நான் இதுக்கு மிக்ஸ் ஆக்கல, இது ஃபஸ்ட்டுக்கு வேறமே நீங்கள் தெல் வறுக்கணும், அதுக்கு நான் இன்னும் செப்பரேட் வைக்கிறேன். பின்ன கறிச்சொப்பு, சின்னங்கு கறிவே சொப்பு, எட்டு மிளகு, ஒரு ஸ்பூன் தர மெத்தை, அது நான் அரைட முட்டை வைக்கிறேன். அது சின்னங்கு அது தெல் வறுக்கும் தெல் அது லேட் ஆகுடல்லே, அது காயகு, அதுக்காயிட்டு அது செப்பரேட் வைக்கிறேன் நான். ஃபஸ்ட்டுக்கு ஒரு கப்பு அரிட்டுட்டு ஃப்ரை ஆக்கணும். ஸ்பூனில் தர மெத்தைடும், அரிமெத்தை பிச்சாயல் பின் இதில் எடுத்துட்டு வேற பிளேட்டுக்கு விடணும். இதுக்கு உந்திர வேலை இட்டுக்கு தெல் ஃப்ரை ஆக்குவாங்க. அதில் பின்ன உந்த தொகரி வேலையிடணும். வேலை அதில் பின்ன கொத்தம்பரி இடணும். அதில் பின்ன ஜீரிகை இடணும். இதை ஸ்லோன்னு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகும். இது பர்த்து டைம்னு இது ரெண்டு இன்னொரு பிளேட்டுக்கு இதில் விடணும். அதில் பின்ன கறிச்சொப்பு பேசொப்பிட்டு ஃப்ரை ஆகும். அது ஃப்ரையாயம் வரும்போதுக்கு எட்டு மிளகு இடம், சோப்பு மிளகு கருகிடுற மிளகு இடம், இது ஒரு தெல்லு நேரம் ஃப்ரை ஆக்கும். யார ஃப்ரை ஆக்கோ தீரா, இது சப்பை ஓவிக்கணும். இதெல்லாம் தெல் தெல்ல வச்சாக்கி இதில் எடுத்துகிட்டு லொட்டுக்கிட்டுட்டு மிக்சியில் பொடி ஆக்கணும்.
ഫൈൻ പൗഡർ ആക്കിയിട്ട് അതിൽ പിന്നെ വലിയ ഒരു സ്പൂണ് മഞ്ഞളിൻ്റെ പൊടി ഇടണം. വലിയ ഒരു സ്പൂൺ മഞ്ഞളിൻ്റെ പൊടി ഇട്ടാൽ പിന്നെ ഒരു സ്പൂണിൻ്റെ അത്ര ഇങ്ങര പൊടി ഇടണം. ഗ്യാസ്ട്രിക് ആവാത്ത പോലെ ഇത്. അതിൽ പിന്നെ മൂന്ന് സ്പൂണിൻ്റെ അത്ര റെഡ് ചില്ലി പൗഡർ. വറുത്തിട്ട് പൊടിച്ചാൽ പിന്നെ ഇതുക്ക് ഞാൻ റെഡ് ചില്ലി പൗഡർ, ഇങ്ങര പൊടി, മഞ്ഞളുടെ പൊടി മൂന്നൊട്ട് കിട്ടിട്ട് മിക്സ് ആക്കുവാണ്. പാടെ പാടെ ഒരു റൗണ്ട് മിക്സിൽ അടിക്കണം. സാമ്പാർ പൗഡർ റെഡി. രണ്ട് ടൈം വാഷാക്കിയാൽ പിന്നെ ഇതിക്ക് വലിയ ഒരു കപ്പ് തന്നി വീക്കണം. അതിൽ പിന്നെ ഇതിക്ക് ടേസ്റ്റ് വേണത്ര ഉപ്പ് ഇടണം. അതിൽ പിന്നെ ഗ്യാസിൽ വെച്ചിട്ട് മൂന്ന് വൈറ്റ് വറുപ്പാട്ടണം. അതിൽ പിന്നെ തരക്കാരി സാമ്പാർക്ക് ബട്ടാട്ട, ക്യാരറ്റ്, കോക്ക, നീരുള്ളി, ടൊമാറ്റോ ഇത്തരെല്ലാം ഒരു കുക്കറിക്ക് ഇടണം. ഉണ്ടാക്കി വെച്ച തരക്കാരിക്ക് ഇഞ്ചി, കായമുളക്, വെല്ലുള്ളി മൂന്ന് ഇട്ടിട്ട് മിക്സ് ആക്കണം. ഇത് ഇട്ടിട്ട് കമ്മണ ഇടും, അല്ല മറി ഗ്യാസ്ട്രിക്ക് ഭാരീനല്ലോ. അതിൽ പിന്നെ ബേപ്പാട്ടിയോ ബേലെടുത്ത് അതുക്കിടണം. അതിൽ പിന്നെ വലിയോ സ്പൂണിലോ രണ്ട് സ്പൂണ് സാമ്പാറിൻ്റെ പൊടി ഇടണം. അതിൽ പിന്നെ തെല്ല് തന്നി വീട്ടണം. ചന്ത മിക്സ് ആക്കിയിട്ട് ഒരു സിറ്റി പറയേണ്ട അടുത്തോളം വേപ്പാട്ടണം. അതിൽ പിന്നെ ഉപ്പ് നോക്കിയിട്ട് ചപ്പയിന്നെങ്കിൽ ഒരു തെല്ലിടണം. രണ്ട് സ്പൂണിൻ്റെ അത്ര എണ്ണ കിട്ടണം. ഒരു ചമച്ച കടുക് ഇടണം. കട്ടാക്കിയിട്ട് കറി കിട്ടുന്ന മുളകും ജണ്ട് ഇടണം. അതിൽ പിന്നെ മൂന്ന് തണ്ട് ബസ്സപ്പ്. അതിൽ പിന്നെ ടേസ്റ്റിയായ സാമ്പാർ റെഡി. നമ്മുടെ ചാനലിന് സബ്സ്ക്രൈബ് ആക്കൊരു മുട്ടത്തിലിന്ന് ബെല്ലൈക്കൻ ഒത്തുരു. ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായെങ്കിൽ ലൈക്ക് കൊടുക്കൊരു. ഫ്രണ്ട്സ്മാർക്കും ഫാമിലിക്കും ഷെയർ ആക്കൊരു. താങ്ക് യു. ബൈ.